श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते श्रीलक्ष्मीनरसिंहपरब्रह्मणे नमः। நமஸ்காரம். மந்தர்ராஜபதஸ்தோத்திரத்துடைய மீதம் இருக்கக்கூடிய 9-12 நான்கு பத்தியங்களுடைய அர்த்தத்தை இப்போ அனுபவிக்கலாம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்தி மிருத்தியும் நமாமியம்னு ஒரு சங்கரமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பதமும் பார்த்தோம்னா அது இந்த மந்தர்ராஜபதஸ்தோத்திரத்தில் கூடிய நான்காவது பாதத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பதம். உதாரணத்துக்கு முதல் பத்தியத்தில் விருத்தோத்புல்ல விஷாலாட்சம் விபக்ஷ க்ஷய தீட்சிதம் நினாத த்ரஸ்த விஸ்வாண்டம் விஷ்ணும் உக்ரம் நமாமியகம். இந்த உக்ரம்ன்ற பதத்தை அந்த உக்ரம் வீரம் மகாவிஷ்ணுவில் முதல் பதமாக இருக்குது. அது மாதிரி பார்க்கச்சு உக்ரம் வீரம் நமாமியகம் மகாவிஷ்ணு நமாமியகம்னு ஒரு ஒரு பத்தியத்திலிருந்தும் அந்த நான்காவது பாதத்தில் கூட ஒரு பதத்தை எடுத்து அந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு ஒரு சங்கிரகமாக. 9வது பத்தியம் என்னென்னு பார்த்தா, சாட்சாத் ஸ்வகாலே சம்பிராப்தம் மிருத்யும் சத்ரு கணான்விதம் பக்தானாம் நாசயேத்யஸ்து மிருத்யு மிருத்யும் நமாமியகம். இது பகவான் நரசிம்மன் தன்னுடைய பக்தர்களுக்கு மிருத்யுன்னு ஒரு பயம், மிருத்யுனாலும் வரக்கூடிய பயம், அல்லது அந்த மிருத்யுவையே தன்னுடைய ஒரு சக்திக்கு உட்பட்டு வச்சுட்டுருக்கானான். அவன் நினச்சாதான் மிருத்யு ஏற்படும். யமதர்மராஜா தன்னுடைய கடமையை பண்ணுறார், சரியாக பண்ணால் கூட சாட்சாத் ஸ்வகாலே சம்பிராப்தம், அது வர வேண்டிய காலத்தில் வந்தால் கூட பகவானுடைய ஆக்ஞை இல்லாட்டி அவரால் அதை கருத்தை பண்ண முடியாதான். என்ன தான் அவர் தன்னுடைய ஒரு கூட்டமாக ஒரு கூட்டத்தை அனுப்பிச்சு மிருத்யுவை வரவேற்கிறதுக்கு பண்ணால் கூட அந்த மொத்தத்தையும் பகவான் நாசம் பண்ணிடுவான். பக்தானாம் நாசையே தியஸ்து மிருத்யு மிருத்யும், அந்த மிருத்யுக்கு மிருத்யுவாக இருக்கக்கூடிய காலத்துக்கு காலனாக இருக்கக்கூடிய அந்த நரசிம்மனை நமாமியகம் அகம் நமாமி. சாட்சாத்து ஸ்வகாலே சம்பிராப்தம், தானே வந்தால் கூட அவரே வந்தால் கூட யம தர்மராஜரே வந்தால் கூட கூட்டத்தை கூட்டின்னு வந்தால் கூட அல்லது சத்ருக்களை அனுப்பிச்சு அந்த பிராணனை பறிக்க வச்சா கூட யஸ்து யஸ்துனா பகவான் யக பக்தானாம் அந்த மிருத்யும் நாசையேத்து, பக்தர்களுக்கு அந்த மரணமானது சம்பவிக்காதபடி பகவான் பார்த்து கொள்வானாம். அப்படிப்பட்ட மிருத்யு மிருத்யும் மிருத்யுவுக்கு மிருத்யுவாக இருக்கக்கூடிய காலனுக்கு காலனாக இருக்கக்கூடிய பகவானை நரசிம்மனை நமஸ்கரிக்கிறேன். இது மாங்கல்ய ஸ்தவத்திலும் இதே மாதிரி சிச்சேத லோகஸ்ய பயானிசோச்சுதோ மமாஸ்து மாங்கல்ய விவிருத்தையே ஹரிஹின்னு பத்தியம் இருக்குது. சிச்சேத லோகஸ்ய பயானி சஹ அச்சுதஹ, அப்படி பகவான் லோகத்தில் கூட எல்லா பயத்தையும் போக்குறான், மிருத்தி பயத்தையும் போக்குறான், எனக்கு அவன் மாங்கல்யத்தை விருத்தி பண்ணட்டும் விருத்தி பண்ணட்டும்னு ஒரு ஸ்லோகம். ஹரிஹி பிரகலாதனுக்கு அவன் ஒத்தாசம் பண்ண மாதிரி பிரகலாதனுக்கு எவ்வளவு பிரகலாதனை குறித்து தான் அந்த ஸ்லோகமே அமைஞ்சிருக்கு. ஏன்னா பக்தசிய தானவ சிசோகன்ன தேசிகன், தானவ புத்திரனாக இருந்தால் கூட அவனுக்கு கூட்டம் கூட்டமாக அனுப்பிச்சான் ரெண்டு கஷிப்போம், பான்பு அமிச்சா யானை அமிச்சா எவ்வளவோ பண்ணி பார்த்தான், ஒன்றும் மனமில்லை. ஏன்னா பகவான் அவனை காப்பாற்றின்றிருந்தான். அதனால் இது பிரகலாதனை நம்ம ஸ்மரிச்சிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. இது 9வது ஸ்லோகம். அடுத்து 10வது ஸ்லோகம். நமஸ்காராத்மகம் யஸ்மை விதாயாத்மநிவேதனம் தக்ததுக்கோகிலான் காமான் அஷ்ணந்தம் தம் நமாமியகம். இது ஒரு பாட்ட மிகிதம் இருக்குது, அஷ்ணுதே தம் நமாமியகம்னு இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோன்றது. பெரியவாட்ட கேட்கணும். எவனொருவன் யஸ்மை எவனிடத்தில் பகவானிடத்தில் நமஸ்காராத்மகம் ஆத்ம நிவேதனம் விதாய, அந்த பிரபத்தியை பண்ணி ஆத்ம நிவேதனத்தை ஒருத்தன் பண்ணிட்டானேயானால் அவன் தியக்த துக்கா, அவன் எல்லா துக்கத்திலிருந்து விடுபட்டு அகிலான் காமா நஷ்டத்தை, அனைத்து விதமான மனோரத்தங்களையும் அவன் அனுபவிக்கிறான் அல்லது அடைவான் தாத்பரியமானது. அப்படிப்பட்ட பகவானை தம் நமாமியகம் அவனை நான் வணங்குகிறேன்னு இந்த அர்த்தமானது இருக்குது. அஷ்டந்தம்னு போட்டால் அல்லது பகவானுக்கு போய் சேரும் அனைத்து விதமான காமங்களையும் அனுபவிப்பன்னு, ஆனால் அவன் சத்தியகாமக சத்தியசங்கல்பக அந்த அர்த்தத்தில் பண்ணலாம். அல்லது அஷ்ணுதேன்னு வச்சுட்டா இது பக்தனுக்கு பிரபன்னனுக்கு போயிடுறது, அது இன்னும் ஸ்லாகியமாக இருக்கும். ஏன்னா பிரபன்னனுக்கு அனைத்து விதமான இதுவும் கிடைக்கிறதுன்றது பகவானுடைய அனுகிரகமானது இன்னும் ஓங்கி இருக்க மாதிரி தெரிகிறது. 9 விதமான பக்தி இருக்குன்னு சொல்கிறான். ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம்னு ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு பக்தனை உதாரணம் காட்டுறாதுல. ஸ்ரவணத்துக்கு பரீட்சித்து, கீர்த்தனத்துக்கு சுகபிரம்மம், ஸ்மரணத்துக்கு பிரகலாதன், பாதசேவனத்துக்கு மகாலட்சுமி, அர்ச்சனத்துக்கு துருவ கிங் பிரதுன்னு ஒருத்தர் இருக்கான் அவனுடைய சொல்கிறான் துருவனுடைய வம்சத்தில்,
நமஸ்காரத்துக்கு அக்ரூரர், தாசியத்துக்கு ஆஞ்சநேயர், சக்கியத்துக்கு அர்ஜுனன், அப்புறம் ஆத்ம நிவேதனம் பலி சக்கரவர்த்தி தன்னையே கொடுத்தானவன். இப்படி இந்த 9 விதமான பக்தி இருக்கு. எதுக்கு இருக்குன்னு கேட்டால், பிரபன்னாளுக்கு பக்தி விவரமாக கேட்டால், பிரபன்னாளுக்கு பக்தியானது பாத்தேயம். இதில் எதையாவது ஒன்று எடுத்துண்டு அல்லது என்னென்ன முடிகிறதோ அதை வச்சுன்னு பகவானத்தில் பக்தியை செலுத்தினோம்னா சாத்திய பக்தியாக பகவான் பிரபன்னாளுக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் பண்ணுறான். பக்தியை பண்ணாட்டையும் அனுகிரகம் பண்ண போகிறான் வர விஷயம். இருந்தாலும் நமக்கு ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அதனால் பகவானுக்கும் ஒரு திருப்தி ஏற்படும். அந்த முறையில் நாம் அந்த நமஸ்காராத்மகம் எஸ்மை விதாய ஆத்ம நிவேதனம்னு பிரபன்னாளாக இருக்கக்கூடியவ பகவானுக்கு சாத்திய பக்தியை நாம் பெருக்கிக்கலாம். அதில் ஒன்றும் தவறில்லை. அதற்கடுத்து 11வது பத்தியம், தாசபூதாஸ்பத சர்வே ஹியாத்மான பரமாத்மனஹ அதோ அகமபிதே தாசஹ இதி மத்வா நமாமிஹம். இது சிவனுடைய வாக்கு, சாட்சாத் சிவபகவானுடைய வாக்கு. இது எல்லா ஜீவராசிகளுமே பகவானுக்கு தாசபூதாக ஸ்வத சர்வே சர்வேபி சர்வேபி ஆத்மானஹ. எல்லா ஆத்மாக்களும், மனுஷன் மாத்திரம் இல்லை, எல்லா ஜீவராசிகளுமே பரமாத்மனஹ, பகவானுக்கு பரமாத்மாவிற்கு தாசபூத்தர்கள். ஷஷ்டி பக்தி இது பரமாத்மனஹ. ஆத்மானஹன்றது புத்தமான பக்தி பகுவச்சனம். ஆத்மா ஆத்மானோ ஆத்மானஹ, ஹி ஆத்மானஹ, ஹியாத்மானஹ. எல்லா ஆத்மாக்களுமே பகவானுக்கு தாசபூத்தர்கள். அதனால் நானும் விதிவிலக்கு இல்லை எல்லாம் சொன்னதுனால, அதனால் நானும் பகவானுக்கு தாசன் நினச்சி நான் நமஸ்கரிக்கேன். அதை நான் ஒப்புக்கொண்டு நமஸ்கரிக்கின்றேன் அல்லது பிரபத்தி செய்கிறேன்னு ஒரு இது. நமக்கு நாமளும் ஸ்மரிச்சிக்கிறதுக்காக நித்தியம் அதை பிரபத்தி பண்ணால் கூட இந்த ஸ்லோகங்கள் அனுசந்தானம் பண்ணிச்சு நாம் பிரபன்னன் ஏன்னா நமக்கு மறந்து போய்டுறது. நம்ம பிரபத்தி பண்ணுறதுக்கோ நம்ம மறந்து போய்டுறது, அப்படி இருக்கக்கூடாது. அடிக்கடி இந்த ஸ்தோத்திர பாட அனுசந்தானம் பண்ணிச்சு நாம் பிரபன்னன், நமக்கு துக்கம் இருக்கக்கூடாது. நாம் பகவானை பற்றி எப்பயும் ஸ்மரிச்சுக்கணும், சாத்திய பக்தியை வளர்த்துக்கணும்ன்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். அது மாதிரி பார்க்கச்சு இது இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் ஒத்தாசையாக இருக்குது நமக்கு. அதற்கடுத்து 12வது பத்தியமானது அந்த பலஸ்துதி. சங்கரே அநாதராத் புரோக்தம் பதானாம் தத்வ நிர்ணயம் த்ரிசந்தியம் யஃப் படேத் தஸ்ய ஸ்ரீர் வித்யாயுஷ்ச வர்த்ததே. எந்த ஒரு ஸ்துதியாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பலனை சொல்லணும். பிரயோஜனம் அனுதுஷ்யன மந்தோபி பிரவர்த்ததேன்னு லோகத்தில் சாமான்யமாக ஒரு காரியத்தை பண்ணால் என்ன பிரயோஜனம், என்ன பலன்றது எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம்தான். அந்த மாதிரி இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், ஸ்ரீஹி வித்யா ஆயுஷ்யன்னு மூணுத்தையும் போட்டுட்டார். முக்கியமான விஷயங்கள், தீர்க்க ஆயுஷ் இருக்குது, ஞானம் இல்லை, பணம் இல்லைன்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை. இல்லை பணம் இருக்குது, ஞானம் இல்லை, ஆயுஷ் இல்லைன்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை. பணமும் இருக்குது, ஆயுஷும் இருக்குது, ஞானம் இல்லைன்னா பிறகு வீண். இந்த மூணுத்தையுமே கிடைக்கிறதுன்னுட்டார். யாருக்குன்னு சொன்னால், த்ரிசந்தியம் எஃப் படேத், மூன்று வேலையும் எவன் ஒருத்தன் படிப்பானோ. எதை? இந்த சங்கரேன ஆதராத் புரோக்தம், சங்கரனால் சிவனால் பாடப்பட்ட தொகுக்கப்பட்ட இந்த ஸ்தோத்திரம் இருக்கணும், இந்த மந்திர ராஜபுத ஸ்தோத்திரத்தை எவனொருவன் பக்தியோடு மூன்று வேளையும் பாராயணம் செய்வானோ. இது பகவானுடைய வைபவத்தை பற்றிய தத்துவங்கள்லாம் கொண்டது, இது உள்ளடக்கியது. இந்த மந்திரத்தை எவன் அர்த்தத்தையும் தெரிஞ்சுட்டு மூன்று காலம் த்ரிசந்தியம் எஃப் பட்டையது அர்த்தத்தை தெரிஞ்சுண்டு அர்த்தானுசந்தானத்தோடு எவனொருவன் இதை பாராயணம் பண்ணுவானோ அவனுக்கு ஸ்ரீஹி வித்யா, ஸ்ரீன்னு சொன்னால் கைங்கரேஷின்னு வச்சுக்கலாம் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில், ஞானமும் ஆயுஷும் பெருகும் அப்படின்னு இந்த ஸ்லோகமானது பூர்த்தி அடைகிறது. இதுதான் மந்தர் ராஜபத ஸ்தோத்திரம், சாட்சாத் சிவபெருமானை சாதித்தது. அதனால் கொஞ்சம் ஏற்றம் உண்டு இந்த ஸ்லோகத்துக்கு, தோஷங்கள் இருந்தால் க்ஷமித்தருளனும். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.